தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்த 19 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 19 பேர் பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்ததை அறிந்து துயர் அடைந்ததாகவும் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக பொதுக்குழு குறித்த ஆலோசனைக் கூட்டம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் அஇஅதிமுக மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்றும் கூட்டத்திற்கு பிறகு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் திமுக மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார உத்திகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் பேசிய மு க ஸ்டாலின், திமுக சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், கிராம சபை கூட்டங்கள் முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் 3 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான கொம்பன் யானை தற்போது கேரள வனப்பகுதியில் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இரு மாநில வன அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். வாணியம்புழா வனப்பகுதியில் யானை இருப்பதை அடுத்து கூடுதலாக 15 தானியங்கி கேமராக்கள் பொருத்தி அதனை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே இருவர் உயிரிழந்தனர். உத்தரமேரூர் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் மாமண்டூர் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த லாரி மோதியதில் தந்தையும் மகளும் உயிரிழந்தனர். மற்ற இருவரும் காயமடைந்து செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் தில்லியில் காற்று மாசின் தரம் மோசம் அடைந்து தர அளவு குறியீட்டு எண் 309 இன்று அதிகாலை இருந்தது. கடந்த சில நாட்களாக வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. தற்போது ஐஐடி, நோடியா, புஷா மற்றும் மதுரா சாலை ஆகிய இடங்களில் காற்றின் மாசும் குறிப்பிட்ட அளவை விட குறைந்து காணப்பட்டது. இதனால் பனிப்பொழிவு மற்றும் காற்று மாசு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கத்தில் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோரின் 11.86 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. முன்னாள் முதலமைச்சரான ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோருக்கு சொந்தமான வீடு, வணிக கட்டிடம், காலி மனைகள் உள்ளிட்டவை முடக்கப்பட்ட சொத்துக்களில் அமையும் என்று அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தாா்.